கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு கூறுதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரெஃபரன்ஸ் 1100. பாடத்தின் தலைப்பு நமது கர்த்தருடைய மரணத்திற்கான ஆண்டு நிறைவு நாள். பக்கம் 48-52 வரை. இந்த எளிமையான ஏற்பாட்டின் விஷயத்தில் அதை ஆசரிக்கும் காரியமும் அடையாளங்களை கையாளும் காரியமும் சிலர் போதிப்பதும் மற்றும் விசுவாசிப்பதும் போன்று ஒரு விசேஷித்த வகுப்பாருக்கு, அதாவது குருமார் வகுப்பாருக்கு உரியது என்று எண்ணிட வேண்டாம். தம் உண்மையான பின்னடியார்கள் மத்தியில் கர்த்தர் இம்மாதிரியான பாகுபாடுகளை பார்ப்பதில்லை. மாறாக, நீங்கள் எல்லாரும் சகோதரராயிருக்கிறீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார் என்றே கூறியுள்ளார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாய் வேலைக்காரர்களாய் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்களாய் அறிவிக்கிறவர்களாய் இருக்கின்றீர்கள். அந்த நற்செய்தியை உங்கள் மகிழ்ச்சிகரமான வார்த்தைகள் மற்றும் பார்வைகள் மற்றும் கிரியைகள் மூலம் வெளிப்படுத்துகிறவர்களாகவும், உங்கள் நாவுகள், பேனாக்கள் மற்றும் அச்சடிக்கப்பட்ட காகிதங்கள் பக்கங்கள் மூலம் தெரிவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றீர்கள். மனிதனால் ஏற்படுத்தப்படாமல் மாறாக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் நம்முடைய மாபெரும் பிரதான ஆசாரியனுடைய சரீரத்தில் அங்கத்தினர்களாக திவ்ய ஏற்படுத்துதலினால் உண்டான ஆசாரியர்களாய் நீங்கள் இருக்கின்றீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23:8, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6, எபிரேயர் 3:1, எபிரேயர் 14:14, எபிரேயர் 7:21. மற்றவர்களே இல்லாமல் அர்ப்பணிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தையே நாடுகிறவர்களாக இருப்பினும் உடன்படிக்கை பண்ணாத வேறு எவருமே கலந்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய பந்தையில் உள்ள மற்றவர்களுடைய உரிமைகளை குறித்து தீர்மானம் பண்ணிடுவதற்கும் முயற்சிக்காதீர்கள். உங்களால் நிராகரிக்கப்படும் எவரேனும் கூடிடுவதற்கும் அனுசரிப்பதற்கும் விரும்புவார்களானால் கர்த்தரோடு கூட அன்று வஞ்சகன் பந்தியில் காணப்பட்டான் என்றும், அந்த இரவில் அவன் பணத்திற்காக அவரை காட்டி கொடுத்தான் என்றும் நினைவில் கொள்ளுங்கள். பிசாசுக்கு ஊழியம் புரிந்துட்ட யூதாசை பிசாசு வெளியே புறப்பட்டு போக வைப்பது வரையிலும் கர்த்தர் யூதாசை சகித்து கொண்டிருந்தாரானால், இப்பொழுதுள்ள அந்த வகுப்பார் சார்பிலான பிரிந்து செல்லுதலும் அவர்களாலேயே நடைபெறத்தக்கதாக நீங்களும் காத்திருக்கலாம். அலிகெனியில் உள்ள சபையாராகிய எங்களோடு கூட இங்கு வந்து கூடிடுவதற்கும் ஆசரிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ள அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதும், தொலைவிலிருந்து வருகின்றவர்கள் அனைவரையும் எங்களால் முடிந்த மட்டும் உபசரிப்பதும் எங்களுடைய வழக்கமாய் இருந்து வருகின்றது. மேலும் நாங்கள் மீண்டுமாக இந்த வருடத்தில் அன்போடு கூட இந்த அழைப்பை விடுக்கின்றோம். நாம் நம்முடைய மீட்பரின் பலியை நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கும் பின்தொடரும் 3 தினங்களிலும் அதன் ஐஸ்வர்யத்தையும் பலன்களையும் இப்பொழுது அர்ப்பணிக்கப்பட்ட சபைக்கும் எதிர்காலத்தில் பூமியின் குடிகள் அனைத்துக்குமான பலன்களையும் குறித்து சிந்தனை செய்வதற்கும் வர முடிந்தவர்கள் அனைவரும் வாருங்கள். இனியும் அழைப்பு விடுக்கப்படும் என்றோ தனிப்பட்ட அழைப்பு விடுக்கப்படும் என்றோ காத்திருக்காதீர்கள். வருகின்றவர்கள் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர் மற்றும் இது உங்களுக்கான விசேஷித்த அழைப்பாகும். ஆனால் எவரும் கசப்பான இருதயத்தோடு அல்லது பெருமையோடு அல்லது வீணான மேட்டுமையோடு வராமல், மாறாக மீட்பருக்கான அன்பில் நிரம்பி வழியும் இருதயத்தோடும் மற்றும் அவரை குறித்தும் அவரது சித்தம் குறித்தும் திட்டம் குறித்தும் நமக்கான சிலாக்கியம் குறித்தும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமென்ற வாஞ்சையில் நிரம்பின இருதயத்தோடும் வாருங்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடிடலாம். உங்களால் வர முடியுமா என்பது குறித்து முடிந்த மட்டும் சீக்கிரமாய் முடிவு செய்யுங்கள். உங்களால் வர முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களானால் இது குறித்து மாத்திரம் எங்களுக்கு கடிதமோ அல்லது அஞ்சல் அட்டையோ அனுப்பி வையுங்கள். உங்கள் முகவரியை தெளிவாய் குறிப்பிடுங்கள். மற்றும் உங்களோடு கூட வேறு யாராவது வருகின்றார்கள் என்றால் அவர்களை குறித்தும், நீங்கள் எந்த ரயில் பாதை வழியாக வருவீர்கள் என்பது குறித்தும், எந்நேரத்தில் வந்து சேருவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படலாம் என்பது குறித்தும் தெளிவாய் குறிப்பிடுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக
அவரது மரணத்திற்குள்ளாக மூழ்குதலை அல்லது உண்மையான ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்துகின்றதானே தண்ணீர் ஞானஸ்நானத்திற்கான வாய்ப்பு அக்கூடுகையின் போது காணப்படுமா என்று கேட்கப்பட்ட அநேக கேள்விகளுக்கு பதில் ஆம், அதற்கான நல்ல வாய்ப்புள்ளதென நாம் கூறுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் தாங்கள் ஏற்கனவே ஸ்நானம் கொண்டுள்ளதை உணர்ந்தவர்களாக கர்த்தரையும் அப்போஸ்தலர்களையும் தண்ணீர் ஞானஸ்நானத்தில் பின்பற்றிடுவதற்கு விரும்புகின்றவர்கள் ஏப்ரல் 14 தேதி ஞாயிறன்று மதிய வேளையில் இதற்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்வார்கள். இப்படியாக ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் அனைவரும் இது விஷயம் குறித்து தங்கள் வேதாகமத்துடனும் கன்கார்டன்ஸுடனும் ரேப்ரின்ஸ் 1539 பக்கத்தையும் கவனமாய் படிப்பதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடந்த பஸ்காரா போஜனத்தின் போது 23 பேர் இத்தகையதொரு ஸ்லாகத்தினை சந்தோஷத்துடன் பயன்படுத்தி கொண்டனர். ஆனால் எவரையும் இப்படியாக தங்கள் அர்ப்பணிப்பை வெளியரங்கமாய் அறிக்கை பண்ணிடுவதற்கு நாம் வற்புறுத்துவதில்லை. இன்னுமாக தண்ணீர் ஞானஸ்நானத்தை ஐக்கியத்திற்கான பரீட்சையாகவும் நாம் வைக்கிறதில்லை. எனினும் முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ள ஒருவர் தன்னை ஞானஸ்நானத்தினுடைய அருமையையும் ஏற்புடமையையும் பார்ப்பதற்கு சீக்கிரமாகவோ அல்லது கொஞ்சம் காலம் கழிந்தோ வழி நடத்தப்படுவார் என்றும் அவர் எப்போது பார்க்கின்றாரோ அது முதல் அது அர்ப்பணத்திற்கான ஆழத்திற்கும் மற்றும் உலகத்திற்கும் அதன் கருத்துகளுக்கும் கிறிஸ்துவோடு கூட மறைத்து விடுவதற்கான உண்மைக்குமான பரீட்சையாக மாறிவிடுகின்றது என்று நாம் நம்புகின்றோம். கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பில்லாத அப்பமாகும். புளிப்பினால் உப்பப்படாமல் உண்டாக்கப்பட்ட அப்பமாகும். இது கிட்டத்தட்ட மாவு மற்றும் தண்ணீரினால் செய்யப்பட்ட சாதாரணமான ரொட்டி போன்று காணப்படும். ஆனால் பெரிதாகவும் மெல்லியதாகவும் காணப்படும். எபிரேய குடும்பத்தினரிடமிருந்து இத்தகைய அப்பத்தை பெற்றுக்கொள்ள முடிந்ததானால் பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லையில் மாவு மற்றும் தண்ணீரினால் செய்யப்பட்ட சாதாரணமான ரொட்டி பெற்றுக்கொள்வது வசதியாயிருந்தால் அதையே பயன்படுத்துங்கள். நாம் நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்படாததினால் புளிப்பு சேர்க்கப்படாத அப்பமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை என்றாலும் ராபோஜனம் அனுசரிக்கப்படும் வேளையின் விஷயம் போன்று இதிலும் நாம் அன்பினாலும் ஸ்லாக்கியத்தினாலும் இயக்கப்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். சரியான வேளையில் அனுசரிப்பதில் உள்ள விசேஷத்தை ஏற்படுமை காண்பதினால் ராபோஜனத்தை சரியான வேளையில் ஆசரித்திட நாம் விரும்புவது போல அப்பத்தின் விஷயமும் காணப்படுகின்றது. அப்பமானது நமது கர்த்தருடைய சரீரத்திற்கான அடையாளமாய் இருக்கின்றது என்று நாம் காண்கையிலும் மற்றும் புளிப்பு என்பது வேத வாக்கியங்களில் சீர்கேட்டிற்கும் பாவத்திற்கும் அடையாளமாய் பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் காண்கையிலும் நாம் இயல்பாகவே பரிசுத்தமானவரை, மாசில்லாதவரை, குற்றமற்றவரை, பாவைகளுக்கு விலகினவரை, தூய்மையானவரை அடையாளப்படுத்திடுவதற்கு எளிமையாக பெற்றுக்கொள்ள முடிகின்றதான தூய்மையான அப்பத்தை அடையாளமாக பயன்படுத்திடுவதற்கு விருப்பம் கொள்ள வழிநடத்தப்படுவோம். தம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்தை அடையாளப்படுத்திடுவதற்கு நமது கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட திராட்சை ரசமானது இன்றும் பாரம்பரியமான யூதர்கள் பஸ்காவுக்கான தங்கள் திராட்சை ரசத்தை தயாரிப்பது போன்று திராட்சை பழ சாற்றை துரிதமாய் புளிப்பேற்றுவதற்கென புளிப்பு சேர்க்கப்படாமல் ஆயத்தம் பண்ணப்பட்டதாய் இருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை. எனினும் அது புளிப்பான திராட்சை ரசமே ஆகும். திராட்சை பழ சாற்றில் உள்ள புளிக்க வைக்கும் தன்மங்களானது ரசத்தை மெதுவாய் புளிப்பாக்குகின்றது மற்றும் அசுத்தங்களை நீக்குகின்றது மற்றும் இப்படியாக திராட்சை ரசமாக மாறுகின்றது. ராபோஜனத்தின் போது நமது கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட திராட்சை ரசமானது சுத்தமான திராட்சை ரசம் வெறும் திராட்சை பழ சாராக இருக்க முடியாது. காரணம் திராட்சை பழ சாரானது இளையுதிர் காலம் துவங்கி வசந்த இளவேநீர் காலம் வரையிலும் புளிக்காமல் காணப்பட முடியாது என்பது குறித்து நமக்கு தெளிவாய் இருப்பினும் மற்றும் இது போன்றதான ரசமானது அதிக அளவில் பானம் பண்ணுதல் என்பது வேத வாக்கியங்களில் போதை கொண்டு வெறிக்க பண்ணும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருப்பினும் கலப்படமான வைன்கள் மற்றும் வர்த்தக மதுபானங்கள் உண்டு பண்ணுகிற நாசத்தையும் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்திற்கு சீரழிவையும் உண்டு பண்ணியுள்ளதையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதையும் நாம் நன்கு உணர்ந்திருப்பதினால் நமது கர்த்தர் விலையேற பெற்ற ஜீவன் கொடுக்கின்ற தமது இரத்தத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று இந்த கலப்படமான மற்றும்
பாதகமான ஒயின்களையோ திராட்சை ரசங்களையோ அல்லது வேறு ஏதாகிலும் வகை திராட்சை ரசங்களையோ அடையாளமாக தெரிந்தெடுக்க மாட்டார் என்பதில் எங்களுக்கு உறுதியே. சுத்தமான திராட்சை ரசம் கூட மதுபானம் பருகுவதற்கான ஆசையை விழிக்க பண்ணிடுவதாக அல்லது ஆசையை புத்துயிர் அடைய பண்ணுவதாய் இருக்கும் என்று கருதப்படுகின்றது. இது விஷயத்தில் நம்முடைய மறித்து கொண்டிருக்கும் சந்ததியில் அதிகரித்து வருகிறதான இப்பலவீனத்தை கர்த்தர் கருத்தில் கொண்டிருப்பார் என்று நாம் நம்புகின்றோம். இது விஷயம் குறித்து தான நமது கர்த்துடைய எண்ணங்களை நாம் இப்படியாக இருக்கும் என நிதானிப்பதினாலும் அடையாளங்களை பயன்படுத்தி அவரது மரணத்தை நினைவு கூர்ந்து ஆசரிப்பது என்பது கட்டளையின் பேரில் செய்யப்படாமல் மாறாக ஆசரிப்பது என்பது சிலாக்கியமாக இருக்கின்றபடியாலும் புளிப்பில்லாத அப்பங்களை நாம் பயன்படுத்துவது தவறாய் இருக்காது என்று நாம் காண்கின்றோம். மற்றும் ஒருவரையும் தூண்டிவிடாதபடிக்கு திராட்சை ரசத்திற்கு பதிலாக வேறொன்றை பயன்படுத்துவது என்பது தவறாகவோ அல்லது கட்டளையை அலட்சியப்படுத்துவதாகவோ இருக்காது என்று நாம் காண்கின்றோம். விசேஷமாக இதே ஒரு கொள்கையானது